திருச்சியில் 700 டன் பட்டாசு உள்ளிட்ட கழிவுகளை அகற்றிய தூய்மை பணியாளர்கள். தஞ்சாவூரில் 250 டன் குப்பைகள் அகற்றப்பட்டதாக அறிவிப்பு. சென்னையில் தீபாவளி பண்டிகையின் போது தேங்கிய 156 டன் பட்டாசு கழிவுகள் அகற்றம். கோவை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பல டன் குப்பைகளை அகற்றிய மாநகராட்சி ஊழியர்கள். ராசிபுரம் பகுதியில் 2வது நாளாக கொட்டி தீர்த்த கனமழை. சாலையில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதி. நடிகர் விஜயின் அரசியல் வருகை இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்த்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. நடிகர் விஜய் பாஜகவை விமர்சிக்காதது ஏன் என்று ஜவாஹிருல்லா மீண்டும் கேள்வி. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட தினத்தையொட்டி தலைவர்கள் வாழ்த்து. தமிழ்நாட்டின் எல்லையை காத்த மா வீரர்களின் தியாகத்தை போற்றுவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. நவம்பர் 6ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம். பிற மாநில செயலாளர்களும் ஆலோசனையில் பங்கேற்க எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. தீபாவளி தொடர் விடுமுறையால் கொடைக்கானல் உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். சென்னையில் கிண்டி சிறுவர் பூங்கா, கலைஞர் நூற்றாண்டு பூங்காக்களில் அலைமோதும் மக்கள். கந்த சஷ்டி விழா நாளை தொடங்கும் நிலையில் திருச்செந்தூர் பழனியில் குவியும் பக்தர்கள். நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். கர்நாடக மாநிலம் சிக்கமகளூர் அருகே உள்ள மலைக்கோயிலில் தரிசனம் செய்ய பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்தனர். 3000 அடி உயர மலையில் ஏறிய போது வழிக்கு விழுந்து 12 பக்தர்கள் காயம். தொடர்ந்து உச்சத்தில் இருந்த தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 59,080 ரூபாய்க்கு விற்பனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.